சரஸ்வதி நமஸ்தேஸ்து வீணா புஸ்தக தாரிணி ஹம்சவாகனம் ஆரூடே வித்யாதானம் குருஷ்வமே ஏனாட்சர சமாம்நாயம் அதிகம்ய மகேஸ்வரா கிருத்ரம் வியாக்கரணம் பிரோக்தம் தஸ்மை பாணினியே நமஹ. கிவ் எ ஸ்மால் ரீகேப் நம்ம பண்ணதில். ஸோ ஐ திங்க் சம்பிரதான காரகம், அதுக்கப்புறம் அபாதான காரகம், அதிகரண காரகம், இது மூணும் முடித்தோம். அதில் சம்பிரதான காரகம் எப்படின்னா கர்மணா யம் அபிப்ரைதி சக சம்பிரதானம். ஸோ பை யுவர் ஆக்ஷன் யாரை குறித்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோமோ, தான உத்தேசியா கஹ இது தத்ர திரஷ்டவ்யம். ஸோ அதாவது போன தரம் இந்த அபாதான காரகமும் சம்பிரதானமும் எப்படி இதுவாக இருக்குன்னா, இட் இஸ் ஆக்சுவலி இன் அ வே இட் இஸ் த சேம் சிச்சுவேஷன். யாரிடமிருந்து வருகிறது அப்படிங்கிறச்சு இட் இஸ் அபாதானம். ஃப்ரம் ஹூம் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பீயிங் கிவன். ஸோ ஒரே சிச்சுவேஷன், லெட்ஸ் லுக் இட் அ பிக்ஷுகா அண்ட் அ தனிகா. பிக்ஷுகா தனிகம் யாச்சதே, ரைட்? ஸோ பிக்ஷுகா தனிகாத் பிராப்னோதி, தனம் பிராப்னோதி. தனிகா தனம் பிக்ஷுகாய ததாதி, தென் இட் பிகம்ஸ் அ சம்பிரதானம் தேர். ஸோ பிரசன்னா பகவான் பக்தாய முக்திம் ததாதி. ஸோ ஹியர் இட் டேக்ஸ் ஆன் சம்பிரதானம். வெறும் இதையே இப்போ நீங்கள் வந்து அபாதானத்தோடு எழுதணும்னு நினைச்சிருந்தா, பிரசன்னாத் பகவதா பக்தா முக்திம் பிராப்னோதி, ஹி அட்டைன்ஸ் முக்தி ஃப்ரம் த லார்ட். ஸோ அப்போ ஹூஎவர் கிவ்ஸ் இட், இஃப் த பர்சன் ஹூ, எந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம அந்த சென்டென்ஸை பார்க்குறோங்கிறதுல நமக்கு வந்து காரகம் மாறும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் மீனிங். தட் இஸ் வை யூ நெவர் லுக் அட் எ சென்டென்ஸ் டு புட் விபக்தி. இட் இஸ் நெவர் ஆட் வெரி சிம்பிள். ஸோ நம்ம வந்து அது ஒரு ஒரு சிம்பிள் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, once you start looking into the meaning of the sentence and the situation where it applies and the perspective with which we want to convey the sentence, then it dictates the vibhakti. Ena namba meaning a paakrom, adanal dhan karakam is called a vibhakti artha prakaranam, seriya? நெக்ஸ்ட் அதிகரணம் பார்த்தோம். இந்த அதிகரணத்துல தேர் வாஸ் சம் இஷ்யூ வித் த எக்ஸாம்பிள் தட் தே ஹவ் கிவன். You can actually use this also as abhivyapakam. That is adharo adhikaranam nu solli. There are three kinds of adhara. One is abhivyapakam, innuna aupasleshikam and vaishayikam. There is a fourth one that is introduced in sarala vyakaranam, which is called samipakam. Usually in kashika or any other text ungalku vande idha idhila include panniduva, aupasleshikathla include panniduva. புரியுறதா? ஸோ இதுல வந்து இந்த ராம பக்தோ முக்திங்கிற இடத்துல வந்து சீதாயாம் பாதிபிரத்யம் வியராஜத, இது யூஸ்வலி இதெல்லாம் வந்து வைஷயிக்கம்னு சொல்லுவோம். ராமே பக்தி, பக்தோ முக்தி, சீதாயாம் சகல குணத்துவம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இட் இஸ் அ விஷய, தட் இஸ் விஷய விஷய சம்பந்தம்ங்கும் பொழுது இட் இஸ் நாட் லைக் அ பிசிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். இட் இஸ் மோர் லைக் அ மென்டல் கனெக்ஷன். ஸோ அந்த மென்டல் கனெக்ஷன் கம்ஸ் வித் இன் த ரெல்ம் ஆஃப் நாலெட்ஜ். நாலெட்ஜுங்கும் பொழுது ஒரு விஷயம் ஒரு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் அ பிசிக்கல் பிரசன்ஸ். What is the sambandha with which it stays? Abrina, it is not your samavaya sambandha as in two objects which are inseparable or ipo or avayavam shariratla irukkara maadhiri illa manasula andha oru gunam irukkuna, it is not a physical presence. Adanalu adu vandu oru vishayamaga oru manasula okkanindirukku andha edathila sambandhatha enna solluvona, we call it as a vishayata sambandham. So that's why idha vandu mukti ingirathu, since there is no physical presence there, you take it as ena mukti patile tailam vartateengra maadhiri. There is an object that is actually present away from the aadharam. When you look at tilam, sesame seeds irukna adula tailam irukku appdin sonnomna, and the tailam vandu and the seed la mulukka vyapichu irukku, it is completely enveloped within that seed. Then you can actually separate it from it. So there is a physical presence to those two objects. Adanal da abhivyapaka and aupasleshika is more to do with physical objects. Whereas when you go to vaishayikam, it is more to do with a mental connection. Adanal mukti or pativrityam, all of these are gunas which are in a different manner.
பெரிஸ் இப்போ இது சொல்லலாம், நம்ம அப்ஸ்ட்ராக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜகத் ஆர் பரமாத்மா சர்வத்ர வர்த்ததே அப்படின்னோம்னா தெர் இஸ் ஆக்சுவலி அ பிசிக்கல் பிரசன்ஸ் ஆல்சோ, பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மென்டல் பெர்செப்ஷன் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் அன் இன்டலெக்சுவல் பெர்செப்ஷன், அதனால அது இட் கம்ஸ் விதின் த ரேஞ்ச் ஆஃப் ஞானம் ஆர் விஷயம். விஷயம்னாலே எது ஞானத்துக்கு விஷயமா ஆறுதோ அப்படிங்கிறோம். ஸோ த அதுதான் இந்த தேர்ட் ஒன் விச் இஸ் வைஷயிக அதிகரணம். சம்மன் ஹேட் அ டவுட் வித் திஸ், கிளியர் ஆயிடுது இல்லையா? யா சந்தேகம் இருக்கா? ஓகே, நவ் வி கேன் மூவ் ஆன் டு த லாஸ்ட். இத காரகம்னு சொல்லக்கூடாது, திஸ் இஸ் ஷஷ்டி விபக்தி எந்தெந்த இடங்கள்ல வருது, wherever you have to use ஷஷ்டி விபக்தி, அது சம்பந்தத்தை சொல்றது. இட் இஸ் ஓன்லி கிவிங் யூ அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டூ ஆப்ஜெக்ட்ஸ். இட் கேன் பி அ ரிலேஷன் டு த கர்த்தா, இட் கேன் பி அ ரிலேஷன் டு த கர்மா ஆர் த கரணம் ஆர் சம்பிரதானம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இட் வில் நாட் பி டிரெக்ட்லி கனெக்டட் டு த வேர்ப் அன்லெஸ் இட் இஸ் எ சேஷ ஷஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை அது வந்து நமக்கு இந்த சரள வியாக்கரணத்துல இந்த டெக்ஸ்ட்ல நமக்கு கிடையாது அந்த சேஷ ஷஷ்டிங்கிறது. இட் ஓன்லி இன்ட்ரடியூசஸ் ஷஷ்டி ஆன் அ வெரி பேசிக் லெவல் ஃபார் அஸ். என்ன சொல்றதுன்னா, சம்பந்த சாமானியே ஷஷ்டி பவதி இத்யுக்தம். ஷஷ்டி விபக்தி இஸ் இன்ட்ரடியூஸ்ட் வென் தெர் இஸ் அ சம்பந்த சாமான்யம், அதாவது தெர் இஸ் அ ஜென்ரல் கனெக்ஷன் வித் எனி ஆப்ஜெக்ட். சம்பந்தம் கனெக்ஷன், அதாவது ஒரு தொடர்பு, எல்லா தொடர்புகளினுடைய சாமான்யம்னா ஜென்ரலைசேஷன். அ ஜென்ரலைசேஷன் ஆஃப் ஆல் கனெக்ஷன்ஸ் இஸ் இண்டிகேட்டட் பை ஷஷ்டி, அவ்வளவுதான் சரியா. ஸோ இன் ஜென்ரல் நம்ம வந்து ஒரு சம்பந்தத்தை சொல்லணும்னா அப்போ ஷஷ்டி உபயோகப்படுத்துறோம். கர்த்ராதீனாம் இவ சம்பந்தஸ்ய காரகத்துவம் நாஸ்தி கிரியா ஹேதுத்வ அபாவாத். கிமர்த்தம் அத்த காரகத்துவம் நாஸ்தி, ஏன் இதை வந்து காரகம்னு நம்ம மென்ஷன் பண்ணல? இப்ப மத்ததெல்லாம் சொன்னோம்னா கர்த்திருக்காரகம், கர்மகாரகம், கர்ணகாரகம், சம்பிரதான காரகம், அபாதான காரகம், அதிகரண காரகம் சொல்லி முடிச்சுட்டு சம்பந்த சாமானிய ஷஷ்டின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல யூ டோன்ட் சே இட் இஸ் சம்பந்த காரகா, பிகாஸ் காரகங்கிற பதத்துக்கு இஃப் யூ லுக் அட் த வியுற்பத்தி எட்டமலாஜிக்கல் டெரிவேஷன் ஆஃப் த வேர்டு காரக, கிரியா நிர்வர்த்தகம் காரகம்னு சொல்லுவாங்க. தேட் விச் இஸ் டிரெக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆக்ஷன், எது வந்து நம்ம நமக்கு செயலை செய்யும்படியாக தூண்டுகிறதோ, செயலுக்கு டைரக்டா நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கோ, அதை தான் காரகங்கிற ஒரு சம்ஞாவையே கொடுப்போம். அதனால கர்த்ராதீனாம் இவ கர்த்தா கர்ம கரண, இது போல சம்பந்தஸ்ய காரகத்துவம் நாஸ்தி. சம்பந்த கெனாட் பி டிஃபைன்ட் ஆர் கெனாட் பி நேம்ட் ஆஸ் அ காரகா, பிகாஸ் கிரியா ஹேதுத்வ அபாவாது. கிரியைக்கு ஒரு ஹேதுவாக இருக்கும் தன்மை அந்த சம்பந்தத்திற்கு கிடையாது. தட் இஸ் இட் கெனாட் பி டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் ஏ அன் ஆக்ஷன். அப்ப என்ன, யதா ராஜ்ஞா புருஷா அக்ஞாகாரி பவதி. இது வந்து இஃப் யூ லுக் இட் திஸ் இஸ் இது இது வந்து ஒரு சாதாரண சென்டென்ஸ் அவர் எடுத்திருக்கார். நம்ம வேணும்னா பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க வந்து போட்டுக்கலாம் மைண்ட்ல, டு இண்டிகேட் ஹவு த ஷஷ்டி கெனாட் பி கனெக்டட் டிரெக்ட்லி டு த verb, but it connects to every little இது. ராஜ்ஞா புருஷா ஆக்ஞாகாரி பவதி. வாட் இஸ் த கிரியா ஹியர்? பவதி, இருக்கிறான். எதுவாக இருக்கிறான்? ஆக்ஞாம் கரோதி ஆர் ஆக்ஞாம் ஆக்ஞாபயதி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ராஜ்ஞா புருஷா ஆக்ஞாபயதி, அரசனை சேர்ந்த ஒருவன் ஆர் அரசு குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் ஆக்ஞையை செய்கிறான், ஆணையிடுகிறான் அப்படிங்கிறோம். ஸோ ஆக்ஞாகாரி பவதி, ஹி இஸ் அ பர்சன் ஹூ gives out orders. So அது என்ன, இந்த ஆக்ஞாகாரி பவதிங்கிறது வந்து இட் ஓன்லி கனெக்ட்ஸ் வித் தி புருஷ, இட் டஸ் நாட் கனெக்ட் வித் த ராஜா. ராஜா ஆக்ஞாகாரி பவதி, ராஜ்ஞா புருஷா அப்படி. ஒரு மேனேஜர் ஆர்டர் கொடுக்குறான், த பியூன் ஆஃப் த மேனேஜர் ஆல்சோ கிவ்ஸ் ஆர்டர்ஸ்.
பட் வென் ஐ ஸ்டேட் தட் த பியூன் கிவ்ஸ் தி ஆர்டர், த மேனேஜர்ஸ் பியூன் கிவ்ஸ் தி ஆர்டர்ஸ், ஆர் த மேனேஜர் செக்ரட்டரி கிவ்ஸ் தி ஆர்டர்ஸ், ஹூ கிவ்ஸ் தி ஆர்டர்ஸ் ஹியர்? இட் இஸ் நாட் த மேனேஜர் ஹூ கிவ்ஸ் தி ஆர்டர்ஸ், இட் இஸ் தி செக்ரட்டரி ஹூ கிவ்ஸ் தி ஆர்டர்ஸ். ஸோ த டைரக்ட் கனெக்ஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஃபார் த செக்ரட்டரி டு தி ஆர்டர் கிவிங், இட் இஸ் நாட் த மேனேஜர் ஹூ கிவ்ஸ் தி ஆர்டர்ஸ் இல்லையா. அதே போல இங்கேயும் புருஷா ஏவ ஆக்ஞாம் ததாதி நது ராஜா, பரந்து புருஷஸ்ய சம்பந்தஹ கீத்ருஷஹ, கிமர்த்தம் சஹ ஆக்ஞாம் ததாதி, கிமர்த்தம் சர்வே தஸ்ய ஆக்ஞா பாலனம் குர்வந்தி, யதஹ சஹ ராஜ்ஞஹ புருஷஹ. ராஜா ராஜ்ஞஹ ஆக்ஞாம் யதா பாலயதி ததா அஸ்யாபி ஆக்ஞாம் சர்வே பாலயந்தி. புரியுறதா? சோ ஜஸ்ட் இந்த இந்த கனெக்ஷன் of Raja is not directly with the Ajna, because the king does not give the orders. It is the Purusha who gives the orders. Rajnyaha Purushaha. Ipa simple Sita pachati abdin eduthundomna, Sita vane pachati, Sita Agastya ashrame pachati, Sita Agastyasya ashrame pachati. So Agastya is not directly connected there. இல்லையா, ஜனகசிய சுதா அகஸ்தியசிய ஆசிரமே பச்சதி. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க போடுறேன், வச்சுப்போம். ஐ ரிமூவ் திஸ் பட் டு டெல் யூ ஹவு த சம்பந்த ஒர்க்ஸ். லெட்ஸ் சே பச்சத்தின்னே போடுறேன், இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல வந்து பச்சதி இதி கிரியா எதோட அன்வயிக்கிறது? பச்சன கிரியா கிரியாம் கா கரோதி இது சேத் சுதா கரோதி. கசிய சுதாங்கும் பொழுது இந்த ஜனகசிய டஸ் நாட் கனெக்ட் வித் பச்சனம். ஜனகா இஸ் நாட் தேர் இன் த ஃபாரஸ்ட் டூயிங் குக்கிங், இட் இஸ் ஒன்லி சீதா ஹூ டஸ் த குக்கிங். But where is this Janaka connected? He is connected only with Suta. So Janakasya Suta. Sakshat tatra Janaka iti padam kriyaya na anveti iti karanat. Further, kincha Janaka iti padam tu tatra Sutaya saha. Suta iti padena saha eva tatra sambandaha vartate. So it is not a kriya nirvartakam. Enak inda Janakasya illata kuda. If I just have Suta Pachati, let's say I just have Suta Pachati, it still works out really well for me. That is a meaningful sentence. But if I say Janakasya Pachati, there is no connection there. There is onnume unakku vandu sambandhame kedaiyadhu andha edathula. Who? Abdingra kelvi irukum. Because that Janaka does not explain the Pachana Kriya for me. Do you understand? அத்ர நவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் சென்டென்ஸ். ராஜ்ஞஹ புருஷஹ ஆஜ்ஞாகாரி பவதி. அத்ர ராஜ்ஞஹ இதி ஷஷ்ட்யந்தர்த்த ஷஷ்ட்யந்த அர்த்தஸ்ய ராஜ சம்பந்தஸ்ய புருஷஹ ஏவ அன்வயஹ நது சாக்ஷாத் க்ரியாயாம். ஹவ் டு யூ கனெக்ட் திஸ் ஹோல் சென்டென்ஸ்? ராஜ்ஞஹ இதி பதம் ஷஷ்டி விபக்த்யாம் வர்த்ததே. சரியா, சஷ்டியந்தார்த்த பதம் ராஜ சம்பந்தஸ்யங்கிறோம். இப்ப இந்த இடத்துல சஷ்டியந்த அர்த்தஸ்ய ராஜ சம்பந்தஸ்ய புருஷஸ்ய இந்த திஸ் ஆக்சுவலி ராஜ சஷ்டியந்தார்த்தங்கிறது இந்த ராஜக்கு போகிறது. ராஜ்ஞா இது பதம் சஷ்டியந்தம் பதம். ஓகே, ராஜ சம்பந்தஸ்ய புருஷஸ்ய தத்ர சாட்சாத் கிரியாயாம் அன்வயஹ வர்த்ததே. பரந்து ராஜ்ஞஹ இதி பதஸ்ய அன்வயஹ சாட்சாத் கிரியாயாம் ந வர்த்ததே, புருஷே ஏவ அன்வயஹ வர்த்ததே. ராஜ சம்பந்தஸ்ய புருஷே ஏவ அன்வயஹ நது கிரியாயாம். இதுக்கு என்ன புரியறதுன்னா, ராஜ்ஞஹ இதி பதம் புருஷேண சஹ ஏவ அன்வேதி, புருஷ இதி பதேன சஹ அன்வேதி. சாட்சாத் பவதி ஆக்ஞாகாரி பவதி இதி க்ரியாயாம் ந அன்வேதி, க்ரியயா சஹ அன்வயஹ ந வர்த்ததே. அதஹ சம்பந்த சாமான்யஸ்ய ந காரகத்வம், பிகாஸ் தேர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் த க்ரியா.
இது வந்து சம்பந்த சாமான்யஸ்ய காரகத்துவம் நாஸ்தி. ஸோ இட் இஸ் எ செப்பரேட் கேட்டகரி தட் யூ டீல் வித். தேர் இஸ் ஒன் மோர் திங் விச் சும்மா நான் சொல்லி வைக்கிறேன். இது வந்து இந்த சரள வியாக்கரணத்துக்கு உங்களுக்கு ஃபோர்த் லெவல்ல தே ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ அபவுட் இட், ஆர் இஃப் இட் கம்ஸ் லேட்டர் இட் பி யூஸ்ஃபுல். பட் தேர் இஸ் சம்திங் கால் சேஷஷ்டி, வேர் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் வித் ஆர் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு புட் இன் கர்த்திருக்காரகம், கர்மகாரகம் போட முடியல, கரணம் போட முடியல, சம்பிரதானம் போட முடியல, அபாதானமும் போட முடியல, சம்பந்தமும் இல்லை, மாதுஹு ஸ்மரதி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது அம்மா சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நினைவுபடுத்திக்கிறாங்கிறது தான். ஆனா அந்த இடத்துல வந்து என்னன்னா எல்லாத்தையும் என்யூமரேட் பண்றதுக்கு ப்ராபப்ளி அவனுக்கு போர் அடிக்கிறதோ என்னமோ, அம்மாவோட நடத்தை, அம்மாவோட சமையல், அம்மாவோட இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் நினைவுக்கு நமக்கு வரும். அதுக்கு பதிலா அம்மாவை நினைவுபடுத்திக்கிறான், அவ்வளவுதான் சொல்றோம். ஹி ரிமெம்பர் ஹிஸ் மதர் அப்படின்னா ஹி டசன்ட் ஜஸ்ட் ரிமெம்பர் த ஃபார்ம் ஆஃப் மதர், பட் ஹி ரிமெம்பர்ஸ் எவ்ரி திங் அசோசியேட்டட் வித் த மதர், பட் ஹி ஹஸ் நாட் என்யூமரேட்டட் வரிசையா லிஸ்ட் போட்டு உங்களுக்கு போடல, அவ்வளவுதான். அந்த இடத்துல உங்களுக்கு மாதுஹு ஸ்மரதி அப்படின்னு வரும். மற்ற காரகங்கள்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ சேஷ சஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அதுல பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க சஷ்டியில போட்டுடணும். அதுதான் சரியா? சந்தேகம் இருக்கா இல்லையே? சரி அடுத்தது போயிடலாமா? உபபத விபக்தயா. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இஸ் அ டைரக்ட் கனெக்ஷன் டு த கிரியா. Now, upapadam garche, when there is an extra padam there, that padam defines the vibhakti or the karakam. Andudude vibhakti niyamangala solrar. So, keshuchit padeshu, upapadeshu, satsu, upapadam, upana samipe, samipe yat padam vartate, tena padenaiva, tatra ka vibhaktihi iti nirdishyate. Okay, so keshuchit padeshu upapadeshu satsu, so some of the words which are present beside, so sila padangal upapadangal adavud pakkathil irukkum padangalaga irukkum poludhu satsu appadina sati saptamila irukku vibhakti nam niyamaha drishyate, there is a rule with regards to vibhakti when there are some certain words present. Satavan nirupyate, adha ippo namba solla porom, illa munnadiye na sollidren. நான் இங்க சூத்திரங்கள் போட்டிருக்கேன், இந்த சூத்திரங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்லை, பிகாஸ் இட் பிகம்ஸ் வெரி டீடியஸ் அட் திஸ் பாயிண்ட். இன்னொன்னு, சரள வியாக்கரணத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பல சூத்திரங்களை மின்னும் பின்னுமாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கோத்துருக்கார். சி இன் சந்தி வி குட் ஈஸிலி டீல் வித் த சூத்ராஸ் பிகாஸ் இட் வாஸ் ஒரு ஒரு கோர்வையா அவர் வந்து எடுத்திருந்தார் சந்திகளை. அதனால விதின் ஒன் பர்டிகுலர் சந்தி வி குட் டீல் வித் ஆல் ஆஃப் தோஸ் சூத்ராஸ் அண்ட் கோ ஹெட் வித் தட். பட் இந்த இடத்துல என்னன்னா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், பட் நீங்க பார்த்தீங்கன்னா ஹப்பசாடா இருக்கும், இங்க அங்க இதையும் சேர்த்து ஒரு ஒரு நாலு சூத்திரங்களை ஒரு கேட்டகரிக்கு அடியில கொண்டு வந்திருப்பார், ஒரு அஞ்சாறு சூத்திரத்தை இன்க்ளூடிங் ரெண்டு வார்த்திக்கம் நாலு சூத்திரம் அப்படின்னு போட்டு ஒரு இட் இஸ் லைக் அன் அவியல். இது வந்து ஒரு மிக்சட் வெஜிடபிள்ஸ் மாதிரி இங்க வந்து அவர் சூத்திரங்களை போட்டு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்டுக்காக ஐ ஹவ் மென்ஷன்ட் தோஸ் சூத்ராஸ். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் கௌமுதி தென் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இன் சர்டன் கேசஸ் ஐ ஹவ் நாட் இவன் மென்ஷன்ட் தோஸ் சூத்ராஸ். ஸோ இஃப் யூ நோ தோஸ் சூத்ராஸ் பிளீஸ் லெட் மீ நோ, ஐ வில் இன்க்ளூட் தோஸ். ஏன்னா சிலது வந்து எங்க என்னன்னுட்டும் எனக்கு பர்டிகுலரா வந்து கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு ஹாப்பஸாடா இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னா உபபத விபக்தி எக்ஸாம்பிள்ஸ் படி போகணும். நமக்கு வந்து எக்ஸாம்ல தே வில் கிவ் யூ சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் விச் வில் ஃபாலோ வாட் இஸ் தேர் ஹியர். அதுக்குண்டானதாக நம்ம வந்து எக்ஸாமை பொறுத்தவரையில் இட் இஸ் வெரி ஈஸி, அதுல எப்படி இருக்கோ அதுபடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப சுலபம், ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு வந்து கௌமுதியோட இதை ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுதுதான் வி வில் ஃபேஸ் டிஃபிகல்டிஸ் வென் வி ஆர் கோயிங் டு சித்தாந்த கௌமுதி ஆர் ட்ரைங் டு ரிலேட் தி டூ அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் எதெல்லாம் சேர்க்கக்கூடாதோ அதெல்லாம் வேற சேர்த்து இவர் வந்து ஒரு ஒரு அதான் சொல்றேனே அவியல் மாதிரி ஒன்னத்தை போட்டு வச்சிருக்கார் அவர். நம்ம அதுபடி படிச்சுன்னு வருவோம். இப்போ த்விதீயா அதி இது உபசர்கபூர்வாணாம் ஷீங் ஸ்தா ஆஸ் தாத்தூனாம் ஆதாரஹா கர்ம பவதி. உபபத விபக்தியில என்னன்னா
there are two three different ways of arriving at the vibhakti. One is it can be determined by the upasarga along with the dhatu, particular dhatu. அப்போ நமக்கு வந்து வேற ஒரு காரகத்துல இருக்க வேண்டிய பதம் இந்த ஒரு பர்டிகுலர் சூத்திரத்தினால, இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ்னால நமக்கு வந்து வேற காரகத்துல இருக்க வேண்டியது இந்த ஒரு த்விதியால வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி, அல்லது திருத்தியால வர்றது, பஞ்சமியில வர வேண்டியது ஆனா சம்பிரதானத்துல வருது, இல்ல சம்பிரதானத்துல வர வேண்டியது ஆனா அதுக்கு திருத்தியா போடுறோம் அப்படின்னு விடுறோம். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அங்கங்க இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். மெயினா வந்து உபபத விபக்தினாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் விசேஷ ரூல்ஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ஏன்னா பொதுவா காரகமாக வர வேண்டிய இடங்கள்ல நம்ம வந்து இந்த காரகம் வராது, வேற காரகம் வரப்போகுது, ஆர் வேற விபக்தி வரப்போகுது அப்படி சொல்லி உட்காந்து வைக்கிறோம். சரியா? அதி இது உபசர்க பூர்வாணாம், அதிங்கிற ஒரு உபசர்க்கம் முன்னாடி வரும் பொழுது, வென் தெர் இஸ் தி உபசர்க ஆஃப் அதி பிஃபோர் தீஸ் பர்டிகுலர் தாதுஸ் ஷீங் ஸ்தா ஆசு ஓன்லி தீஸ் த்ரீங்கிறார். ஆனா ஆக்சுவலி இந்த அர்த்தத்துல இருக்கக்கூடியதுன்னுட்டு பின்னாடி வார்த்திகம் வேற வரும், அதனால அதை பார்த்துக்கோங்க அங்க தனியா. ஷீங் அப்படின்னா சேத்தே, தூங்கிறது, படுத்துக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஸ்தா திஷ்டதி. நெக்ஸ்ட் அசு ஆசு சாரி ஆஸ்தே, ஆசுன்னா உபவேசனே, உட்கார்றது அப்படிங்கிற அர்த்தம். இந்த தாத்துக்களுக்கு ஆதாரம் தானே வரணும். எங்க படுத்துட்டு இருக்கா அப்படின்னா படுக்கையில் படுத்துட்டு இருக்கான்னு இல்லைன்னு ஏழாம் வேற்றுமை தானே போடுறோம் அந்த இடத்துல, இந்த பெட் அப்படிதான் சொல்றோம். அப்போ இன்னங்கரிச்சு யூ வில் ஹாவ் டு பிரிங் இன் த சப்தமி விபக்தி. சோ இட் பிகம்ஸ் என் ஆதார ரைட் அதிகரணம். சம்மன் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட்ங்கிறச்சு, லுக் இட் தி எக்ஸாம்பிள் ஹியர். கர்மா கர்மாங்கிற ஒரு ஒரு சம்ஞாவை கொடுத்து அதுக்கப்புறம் கர்மணி த்விதியா வர்றது. பி வெரி கிளியர் அபவுட் இட். சில இடங்கள்ல டைரக்ட்லி உங்களுக்கு வேற ஒரு சம்ஞாவை கொடுத்து த்விதியான்னு போடுவர், இல்ல அதுக்கு கர்ம சம்ஞா கொடுத்து த்விதியா போடுவர், இல்லைன்னா எதுவுமே இல்லாத இது வரும் பொழுது நேர கிவ் திஸ் விபக்தி அப்படின்பர். தேர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பிரிங்கிங் இட் இன். Here he says that which is ஆதார is treated as a கர்மா, and அந்த கர்மாவா இருந்துடுத்துனாலே த்விதியா விபக்தி போட்டுடணும். ஓகேயா? கர்மான்னு சொல்லிடுறார் அவ்வளவுதான். கர்மணி த்விதியாங்கிறது இன்னொரு சூத்திரம், அதுபடி நமக்கு த்விதியா விபக்தி வருது. இப்ப என்ன ஆறுது? தட் இஸ் ஹி ரீடிஃபைன்ஸ் த மீனிங் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட். சோ வென் சம்திங் இஸ் என் ஆதார, ஒரு சப்போர்ட்டா இருக்கு, தல்பம் அதிசேத்தே வராங்கனான் இருக்கு. இந்த அதிய உற்றுவோம், வெறும் சேத்தேவை எடுத்துப்போம். வராங்கனா அ பியூட்டிஃபுல் லேடி, தல்பே சேத்தே, வராங்கனா சேத்தே, ஒரு பெண் தூங்குகிறாள், படுத்துட்டு இருக்கா, எங்க படுத்துட்டு இருக்கா அப்படின்னு தானே கேட்கிறோம். எதில் இல்ல கேக்குறோமா இல்லையா? இல் மேல் கண், ஏழாம் வேற்றுமை வருதா? சோ வேர் இஸ் ஷி ஸ்லீப்பிங்? யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் த லோகஸ், யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் த சப்போர்ட், தட் பிசிக்கல் பிளேஸ் வேர் ஷி இஸ் ஸ்டேயிங். அது என்ன? தல்பம் அப்படின்னா படுக்கை. அப்போ அது வந்து ஆதாரமா ஆகிறது, ஆதாரோ அதிகரணம், அதிகரணே சப்தமி இல்லையா? சோ சப்தமி வரணுமா இல்லையா? சோ தல்பே சேதே. பட் நவ் யூ பிரிங் இன் அனதர் ரூல் விச் சேஸ் அதிபூர்வக ஷீங் தாதோ தத்ர ஆதாரஹா கர்ம பவதி. அப்போ தல்பங்கிற பதம் விச் இஸ் த சப்போர்ட் ஃபார் த பியூட்டிஃபுல் லேடி, தட் தல்ப இஸ் நவ் டேர்ம்ட் ஆஸ் கர்மா. கர்மான்னு சொன்ன உடனேயே அதை த்விதியா விபக்தியில போடணும். சோ தல்பம் அதிசேதே. அதே மற்ற இடங்கள்ல ராமஹா சிம்ஹாசனம், சிம்ஹாசனே ஆஸ்தே, ராமன் சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அத்தியாஸ்தே அத்தியாஸ்தே ஆஸ்தே, ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் இப்போ இந்த மாதிரி நமக்கு குழப்பணும் அப்படின்னு கேட்போம். இதெல்லாம் தான் பியூட்டி ஆஃப் லாங்குவேஜ். ஏன் அப்படி போட்டிருக்காருன்னு கேட்கறத விட அதுல இருக்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு அதை ரசிக்கிறது தான் அதுல வந்து முக்கியம். சி இம்மிடியட்லி வென் யூ சீ சச் யூசேஜஸ் இன் சம்வேர் எல்ஸ், ஒரு காவியத்திலேயோ புராணத்திலேயோ ராமாயணத்திலேயோ, நம்ம வென் வி சீ தோஸ் யூசேஜஸ் வி வில் இம்மிடியட்லி பி கனெக்டிங் இட் வித் அதிசிங் ஸ்தாசாம் கர்மா.
சோ அதிபூர்வக ஷீங் தாத்து இருக்கிறதுனால ஆர் அசு தாத்து இருக்கிறதுனால தி ஆதார இஸ் டேர்ம்ட் அஸ் கர்மா. தென் கர்மணி இன்னைக்கு தான் கார்த்தால I was in a class with one person who is 88 years old and he was quoting sutras from Panini. He said the only way to keep our mind fresh and not get into dementia is quote sutras or keep on associating with what we know and try to remember it completely. இதுதான் கிராமரோட வேலை நமக்கு. ஓ அதை அந்த சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு டிமென்ஷியாவே வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி மெமரியில இருந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த சிம்ஹாசனம் அத்தியாஸ்தே, இன்ஸ்டெட் ஆஃப் க்வெஸ்டனிங் வை திஸ் ஐ டோன்ட் நீட் டு ரிமெம்பர் திஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக, இஃப் வி கீப் ரிமெம்பரிங் இட் கான்ஸ்டன்ட்லி அன்டில் அவர் ஓல்ட் ஏஜ், தென் இட் வில் கீப் அவர் பிரெயின் ஷார்ப். அதுக்காக ஸோ ராமஹ சிம்ஹாசனே ஆஸ்தே. ஸோ சப்தமி விபக்தி இஸ் தேர் இஃப் தட் அதி உபசர்கா இஸ் நாட் தேர். அப்போ ராம சிம்ஹாசனம் அத்தியாஸ்தே அதி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அசு ஆசு தாத்து, தென் த ஆதார டேக்ஸ் ஆன் பிகம்ஸ் கர்மா. பிகாஸ் இட் இஸ் கர்மா இட் ஷுட் பி இன் த்விதியா விபக்தி. இத்தனை மூணு ஸ்டெப் இருக்கு. யூ கேன் ரைட் இட் இன் சோ மெனி வேஸ். இஃப் இட் இஸ் இன் அ ஃபோர் மார்க் க்வெஸ்டின் யூ கேன் கிவ் இட் லைக் திஸ். யூ கேன் சே ராம சிம்ஹாசனே ஆஸ்தே கேவலம் ஆசு தாத்து எதி வர்த்ததே தர்ஹி தத்ர ராமஸ்ய ஆதாரபூதம் சிம்ஹாசனம் அதிகரண சம்ஞா ப்ராப்னோதி அதிகரணே சப்தமி பவதி தஸ்மாத் தத்ர ராம சிம்ஹாசனே ஆஸ்தே இதி பவதி. பரந்து அஸ்மின் உதாஹரணே தி சப்போஸ் தே ஹவ் கிவன் யூ தி எக்ஸாம்பிள் ஆஃப் ராம சிம்ஹாசனம் அத்யாஸ்தி கிவ் த வியாக்கரண விசேஷம் தேர் அஸ்மின் உதாஹரணே தூ அதி இதி உபசர்கஹ வர்த்ததே ததனந்தரம் ஷீங் தாதோஹ உபயோகஹ த்ருஷ்யதே தத்ர அதிஷிங்ஸ்தாசாம் கர்மா இதி சூத்ரேண ஞாபகம் இருந்ததுன்னா, இஃப் யூ டு நாட் ரிமெம்பர் த சூத்திரம் அத்ர நியமஹ ச அதி உபசர்க பூர்வஸ்ய ஷீங் தாதோஹ ஆதாரஹ கர்ம பவதி தஸ்மாத் அத்ர சிம்ஹாசனம் இதி ஆதார பதம் கர்ம பவதி கர்மணி த்விதீயா அத சிம்ஹாசனம் சிம்ஹாசனே இதி அபேக்ஷையா சிம்ஹாசனம் இதி வர்த்ததே. இவ்வளவு தூரம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் எழுதலாம். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு ஹவு டு ரைட் ஏ ஃபோர் மார்க் க்வெஸ்சன். சரியா? இதுல இல்ல அஞ்சு மார்க்கு ஆறு மார்க்கு இத்தனை தூரம் அதுல விஷயம் இருக்கு எழுதுறதுக்கு. பிகாஸ் யூ கேன் கோ ஓவர் த ஸ்டெப்ஸ். நான் ஒவ்வொரு இடத்துலையும் இதை சொல்றது எதுக்குன்னா, இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்கறவா இருப்பா, ஹவு டு ஐ ரைட் திஸ் அப்படின்னு கேட்கறவா இருப்பா. இந்த மாதிரி யூ கேன் ஸ்பிளிட் இட் அண்ட் கோ ஃப்ரம் த பேசிக்ஸ் அண்ட் ரைட் ஃபைவ் சென்டென்சஸ் ஃபார் இட். சரியா? த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஹனுமான் வானர சேனாம் அதிதிஷ்டதி. அதிதிஷ்டத்தின்னா ஹீ இஸ் பிரசன்ட் விதின் த வானர சேனா. சோ ஹனுமான் வானர சேனாயாம் திஷ்டதி ஆர் பிகாஸ் அதி இஸ் பிரசன்ட் யூ சேஞ்ச் இட் டு கர்ம அண்ட் கர்மணி த்விதீயா. சோ வானர சேனாம் அதிதிஷ்டதி. கிளியரா இருக்கா? இந்த ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லையே? நீங்க ஒரு முன்னாடி இந்த சம்ஸ்கிருத ரச்சனால கூட இந்த ஒரு க்வெஸ்டின் வந்தது இல்லையா, விஷ்ணு வைகுண்டம் அத்யாஸ்தி அத்யாஸ்தி, அதேதான் இதே அதே மாதிரிதான். ஆமா, ஓகே, இட் இஸ் தி சேம், வேற ஒண்ணும் இல்லை. கிளியரா இல்ல, நீங்க திருப்பி சொல்லுங்க. இல்ல உங்களோட வாய்ஸ் கிளியராவே இல்ல. உங்களுக்கு வந்து இட் குட் பி அன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த மீனிங். அதாவது எப்படின்னா, கான்டெக்ஸ்ட் பொறுத்து இருக்கு. இப்ப ராமஹா சிம்ஹாசனம் அத்தியாஸ்தேங்கும் பொழுது கான்டெக்ஸ்ட் தான். நான் இந்த சென்டென்ஸ்ல ஐ கேனாட் என்ஹான்ஸ் த மீனிங். இஃப் இட் இஸ் இன் ஒரு காவியத்துல வரும் பொழுது அவன் தான் அதுக்கு பொருத்தமானவன், ஹி இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பர்சன் டு பி சிட்டிங் இன் தட் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது யூ கேன் ஆல்சோ சே ஹி இஸ் பர்மனன்ட்லி சிட்டிங் தேர். ஹி இஸ் நாட் சம்வன் ஹூ இஸ் என்ன ஒரு ஒரு இந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி கிடையாது. ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி தேர் அப்படிங்கிற அர்த்தம். சரியா?
ஓ சரி, இதோட நிறுத்திக்கிறேன், கிளம்பணும். சாரி.